ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ராமேஸ்வரம் மீனவர்கள் 50க்கும் மேற்பட்டோரை மீண்டும் சிறைபிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியம். ரஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 2வது நாளாக உண்ணாநிலை. கிரானைட் முறைகேடு விவகாரம், பிஆர்பி வீடு, அலுவலகம் உட்பட 9 இடங்களில் காவல்துறையினர் திடீர் ஆய்வு. இத்தாலி வீரர்கள் பிரச்சனையையும் உலங்கு ஊர்தி ஊழலையும் தொடர்பு படுத்த வேண்டாம் என காங்கிரஸ் வேண்டுகோள். சென்னை அரசு மருத்துவமனையில் நோயாளி அறிவாளல் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேர் கைது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கக்கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உண்ணாநிலை. செங்கல்பட்டு அருகே இருப்பு பாதையில் விரிசல், தென் மாவட்ட தொடர்வண்டிகள் சென்னை வருவதில் தாமதம். யமுனை ஆற்றை பாதுகாக்க நீர்வளத்துறை அமைச்சகம் ஒப்புதல், விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. மேற்படிப்பிற்காக அமெரிக்கா செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 50 விழுக்காடு அதிகரிப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மட்டைப்பந்து போட்டி மழையால் தாமதமாக தொடங்கும் என தகவல். ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.